வணக்கம் நேயர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயக பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாண்டானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சக்தி பீடம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன். மகாவராகி ஜோதிஷ பீடம் சிவன்மலை மற்றும் கோவை. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நேயர்களே, இன்று நாம் குரு பெயர்ச்சி பலன்கள் 2021-22 ராசிகளின் வரிசையில் கன்னி ராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை காண்கிறோம். சரி, இப்போ கன்னி ராசி நேயர்கள், கன்னி ராசி நம்ம காலபுருஷனுக்கு ஆறாம் வீடா வர்றது, புதனுடைய ஒரு ராசி. புதன் யாரு? புத்தி கூர்மை, மதிநுட்பம், ஒரு தந்திரமான ஒரு எண்ணங்கள், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் தன்னுடைய மூளை யூஸ் பண்ணி ஈஸியாக வெளியே வந்துடுறது, பேச்சு சாதுரியம், கணக்கு, அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரிசர்ச்சு. அப்போது அப்படிப்பட்ட புதனுடைய மூல திரிகோண வீடு, புதன் வந்து ஆட்சி உச்சம், மூல திரிகோணம் மூணுமே கன்னியில். அப்போ கன்னி ராசி புதனுடைய முழு அம்சத்தை கொண்டது. இப்போ கன்னி ராசி நேயர்கள் கொஞ்சம் ரொம்ப கிளவர் பீப்புள், அவங்க ஏமாளின்னு சொல்லவே முடியாது, பயங்கர செல்ஃபிஷ், அதான் உண்மை. ஓகே, செல்ஃபிஷ்ன்றது ஒரு நெகட்டிவான இடத்துல நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாருமே ஒரு வகையில் செல்ஃபிஷ் தான். அதில் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஜாஸ்தி செல்ஃபிஷ், அவ்வளோதான். செல்ஃபிஷ்ன்றதும் இந்த காலத்தில் தேவை, செல்ஃபிஷாகவும் இருக்கணும், இல்லைனாக்க நம்ம வாழவே முடியாது, அப்படி ஒரு நிலைமை. சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராசியை சேர்ந்தவர்கள் தான் இந்த கன்னி ராசி நேயர்கள். இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஏழாம் இடம் நீச்ச வீடு, அதாவது அவங்களுடைய ராசிநாதன் அவங்க ராசிக்கு ஏழில் தான் நீச்சம் அடைகிறாரு. அப்போது அப்படிப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு கணவன் அல்லது மனைவி திருமண வாழ்க்கை பெரும்பாலானவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு சவால் நிறைந்ததாகத்தான் இருக்குது. ஏன்னா அவங்க ராசிநாதன் ஏழாம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு, அதாவது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம், அதாவது தன்னுடைய திருமண வாழ்க்கை. திருமணத்திற்கு முன் ஒரு மாதிரி இருப்பாங்க கன்னி ராசி நேயர்கள், திருமணத்திற்கு பின் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, இதுதான் உண்மை. அப்போது ஒன்று இவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க, இல்லை இவங்களுடைய கணவன் அல்லது மனைவி ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கன்னி ராசி நேயர்கள் திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்களை ஃபேஸ் பண்ணி போராடி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, அதில் வெற்றி அடைய முடியாமல் இருந்தவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு. சரி, இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். குரு புதனுக்கு சமகிரகம்னு சொல்லலாம், நட்பும் கிடையாது பகையும் கிடையாது, புரிஞ்சு இல்லைங்களா? புதன் குருவுக்கு பகை கிரகம், இதுதான் விஷயம். ஏன்னா குருவோடைய ஒரு வீட்டில் புதன் சமம், இன்னொரு வீட்டில் புதன் வந்து நீச்சம். அப்போது புதன் குரு வந்துட்டு பகையாக நினைக்கிறது இல்லை, ஆனால் குரு தான் புதனை வந்துட்டு ஒரு பகையாக நினைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. அப்போ அப்படிப்பட்ட இந்த குருவானவர் என்ன செய்வார்? புதனுக்கு, அதாவது கன்னி ராசி நேயர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2020-21 வருஷம், அதாவது இந்த போன குரு பெயர்ச்சி இப்போ நடந்து முடிய போகுது இல்லையா, அது அந்த குரு பெயர்ச்சியில் இருந்தாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானன்றது என்ன? குலதெய்வம், பித்ருக்கள், முன்னோர்கள், வம்ச விருத்தி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம், இப்படி. ஆனால் இருந்தாலும் மங்கள கிரகமான குரு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருந்தது கன்னிராசினியர்களுக்கு இந்த கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த வருஷத்தில். இந்த வருஷம் ஃபுல்லாக இழுத்து இப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே தான் வந்துட்டு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச டைமில் ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், குழந்தைகள்லாம் ஒரு கன்சீவ் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி அமைப்பாக இருக்கும். நீச்சம் அடைஞ்சதுனால ரொம்ப தாமதப்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு போன வருஷம் இருந்தது. குரு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான், ஆனாலும் கன்னிராசி நேயர்களுக்கு குரு நீச்சம் பெற்று பூர்வ புண்ணியத்தில் இருந்தது அவ்வளோ சிறப்பாக இல்லை போன வருஷம். இந்த வருஷம் குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார். சார், ஆறாம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானமாச்சு, குரு அங்கே போனால் எப்படி சார் இருக்கும்? ஆமாம், மறைவு ஸ்தானம்தான். ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு ஸ்தானம், அந்த இடத்துல சுபகிரகங்கள் அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யாது. அப்படிப்பட்ட குருவுக்கும் சில சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பார்வையால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு
பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு, மற்றும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்ன இடங்கள் வலுவடையுது? 10, 12 மற்றும் 2. இதில் 10ம் 2ம் நல்ல இடங்கள். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஆனால் இந்த 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். புரிஞ்சு இல்லைங்களா? சரி, இப்போ குரு 5ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா பார்க்குற ரெண்டு இடங்களும் வளரும். 12ஆம் இடத்துக்கு மட்டும் குருவின் பார்வை இருக்கிறது 7ஆம் பார்வை. ஸோ இந்த காலங்களில் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர்லேருந்து சுப செலவுகள் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றது, இந்த மாதிரி சுப செலவுகள், கார் வாங்கினது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுகள் இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு 2ஆம் இடமான தனம் மற்றும் குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதார வசதி அதிகரிக்கும். பணம் கையில் நிறையா புழங்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. உங்கள் கையில் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அதிக கவனம் செலுத்துவீங்க. அதிக உறவு வந்து நல்லா சுமூகமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்களுடைய பேச்சு வழக்குகள் நல்லாயிருக்கும். ஃபைனான்ஷியல் செக்டார், இந்த ஏடிஎம் மிஷின் பணம் போடுறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி பணத்தை வந்துட்டு தொழிலாக கொண்டவங்க, கிரெடிட் கார்ட்ஸு அது இதுன்னு பணம் புழங்குறத அதிகமாக தொழிலாக வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் குரு பார்வை இருக்குது. ஸோ 10ஆம் வீட்லேயும் குரு பார்க்குறதுனால அரசாங்க உத்தியோகம், குருவினுடைய அமைப்பு இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதுசாக தொழில் அமையும். தொழில் விஷயமா ஏதோ ப்ராப்ளம்ல இருந்தவங்களுக்கு நல்ல வேலை செட் ஆகும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கும். இப்படி சகல நல்ல காரியங்களும் சொல்லலாம். சுப செலவுகள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உயருங்க. பேச்சுலர் பசங்களாக இருந்தவங்க திடீர்னு மேரிட் மேன் ஆகிடுவாங்க. மேரிட் மேனாக ரொம்ப நாளாக இருந்தவங்க திடீர்னு அப்பா ஆகிடுவான். புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நேயர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பெல்லாம் கொடுக்குது. குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெறும் குருவை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாதுங்க. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகு கேதுவையும் பெயர்ச்சி டைமில் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு அக்யூரேட் பலன் கிடைக்கும். எப்பயுமே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். இப்போ உங்கள் ராசி வந்துட்டு வந்து கன்னி ராசி அப்படின்னாக்க, இப்போது நாங்கள் சொல்கிறது கன்னி ராசி நீங்கள் பிறந்த ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி வந்து நீங்கள் பிறந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு பொருந்தும். இல்லை லக்னம் ராசி ரெண்டுமே கன்னி தான்னா 85% நாங்கள் சொல்கிறது கண்டிப்பாக பொருந்தும். அப்போது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இது வேலை வேற வேற இதாக இருந்ததுனாக்க, இப்போ ராசி கன்னி நட்சத்திரம் அதாவது லக்னம் வந்துட்டு கடகம் அப்படின்றதுன்னா, அப்போ கடகத்துக்கு சொன்ன பலனும் கன்னிக்கு சொன்ன பலனும் எடுத்து கம்பைன் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். புரியுது இல்லைங்களா? ஏன்னா கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ராசி நட்சத்திரமும் லக்னமும் ஈக்குவலான பவர்களை கொண்டது. அதான் அமைப்பு. சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வருட கிரகங்களான ராகு கேது இந்த குரு பெயர்ச்சி அமைப்பில் வந்து நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். கன்னிக்கு 6ஆம் இடத்து குரு வர்றதுனால ராகு கேது, ராகு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், கேது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்து கேது நல்ல சிறப்பான அனுகூலமான அமைப்பை தரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது 3ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து புது முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருந்த தடையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு உபஜயஸ்தானம். அதனால் புரிஞ்சு இல்லைங்களா? உங்களுடைய உங்களுக்கு சின்ன சகோதரன் சகோதரி இருந்தால் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல அமைப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த கேது பிப்ரவரி 2022 வரைக்கும் விருச்சிகத்தில் இருக்கார். அடுத்து அதுக்கப்புறம் துலாமுக்கு போகிறாருங்க கேது. அப்போ துலாமில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுக்கிரனோட வீடு. அப்போ அது வந்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு கேது வராரு. அது கூட ஒரு வகையில் ஓகே தான். ஏன்னா 2ஆம் இடமும் உபஜயஸ்தானம் தான். அது கூட ஒரு வகையில் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பணப்புழக்க விஷயங்களில் தொய்வு ஏற்படும்.
பிப்ரவரி 2022க்கு மேலே. அது வரைக்கும் நல்ல அனுகூலமாகவே இருக்கும். புரிஞ்சு இல்லைங்களா? ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. அட்டமத்து ராகு கணவன் அல்லது மனைவியினுடைய உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும். இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இருக்க கேது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் விஷயம். அடுத்து வருட கிரகமான சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆவார். அந்த சனி இன்னைக்கு உங்களுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்க போகிறாரு. ஏன்னா குரு சனி பயிற்சி 2023 தான். அப்படிப்பட்ட அந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து சனி வந்துட்டு பெருசாக வந்து எந்த பாதிப்பையும் இந்த குரு பயிற்சியில் ஏற்படுத்த போகிறதில்ல. காரணம் என்ன, அடுத்த வருஷமும் அவர் இதே இடத்துல தான் இருக்க போகிறாரு. இப்போ என்ன சொல்கிறனோ அதே தான் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால எதிரிகள் குறைவார்கள், நோய் குறையும், போட்டி பகை குறையும், இவ்வளோதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து கன்னிராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி. இப்போது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டேன். தொழில் ப்ரமோஷன்ஸு, டிரான்ஸ்ஃபரு, அரசு வேலை, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான தொழில் அமைப்பு, புது தொழில் தொடங்குறவங்களுக்கு பண உதவி, இந்த மாதிரி பல விஷயங்களும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்க போது கன்னிராசி நேயர்களுக்கு. திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயம் பண்ணுறது முடிக்கிறதெல்லாம் வந்துட்டு நவம்பர் இது குரு பயிற்சி வர்றதுக்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா இப்போ அடுத்த இடத்துக்கு குரு பயிற்சி வரும்போது குரு பலன் இருக்காது உங்கள் ராசிக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான். அதனால் குரு பயிற்சி ஆகப்போது உங்களுக்கான பலன்கள் என்னன்றது சொல்லியாச்சு. இந்த பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பொருந்துன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி இந்த இப்போ நாங்கள் சொன்ன பலனை வச்சு நீங்கள் வழிபாடுகள் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. கன்னிராசி நேயர்கள், இந்த குரு பயிற்சி பலன் ராகேது வகையில் பார்த்தாச்சு, சனி அப்படின்ற கிரகத்தினுடைய வகையிலையும் பார்த்தாச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசி நேயர்களுக்கு பெரிய அளவு தொந்தரவுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. கன்னிக்கு 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அடுத்த பிப்ரவரிக்கு மேலே ராகேது பயிற்சி, அந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள், எதிர்பாராத ஆஸ்பத்திரி செலவுகள் இதெல்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் கவலை கொள்ள தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான். அப்போ அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்கான குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாரும் வணங்க வேண்டிய தெய்வம் குரு அம்சம் பெற்ற திருமால், அதாவது வாமனர், வாமன அவதாரம், அதை நீங்கள் வழிபடலாம். குருவாயூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க கன்னிராசினியர்கள், சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் கீதா உபதேச கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, கீதை உபதேசம் பண்ணக்கூடிய கிருஷ்ணர், அப்படி கீதா உபதேசம் பண்ணுற கோயில் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை, கீதை உபதேசம் பண்ணுற அந்த கீதை அந்த வாசகங்கள் கிருஷ்ணர் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அதை தினமும் கும்பிடுங்க. ஆசிரியர் அளவில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஆசிரியர்கள் லெவலில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலியில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாங்கனாக்க, ஆதரவற்றவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா டீச்சராக இருந்தார் இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பரிகாரங்கள் தாராளமாக போதும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடுறதுக்கு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலங்களையும் அருளும் என்று ஆண்டவனை வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நமது மகாவராய் ஜோசப் பீடத்தின் சார்பாக ஜாமக்கோள் மற்றும் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடக்குது. கைரேகை பலன்களும் வந்துட்டு வரக்கூடிய கார்த்திகை மாதம் முதல் தேதியிலிருந்து கைரேகை பயிற்சி வகுப்புகளும் நடக்க போகுது. இதில் கற்றுக்கிட்டு பலன் அடைய விரும்பும் நேயர்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய அலைபேசி எண்ணிக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தீர்த்துக்கலாம். உங்களுடைய வகுப்புகளுக்கான கட்டணங்களை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளலாம். நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வராகி ஜோதிடர், ஜாமக்கோள் வித்தகர் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.